ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்குது. டிஆர்பி போல இனி நியமனங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்க போகிறதாகவும், அதாவது நிதிச்சுமை காரணமாக எந்தவித போஸ்டிங்குமே இனி டிஆர்பி போலில் வந்து நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறது இல்லை, தென் வந்து எந்தவித எக்ஸாமுமே டிஆர்பி போலில் வந்து இனி கண்டக்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே நாங்கள் வந்து நிதிச்சுமையின் காரணமாக அதாவது ஸ்டாப் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்குது. பட் இந்த நியூஸை வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலோட இருக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்ரிடே வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு டூ டேஸாக வந்து கால் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை மெசேஜ் பண்ணி கேட்குறா இருந்தாலும் சரி தான், எவ்ரிடே இந்த டூ டேஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் நம்ம இது ஒரு முழுமையான இது உண்மையா இல்லை பொய்யா, இது அதாவது டிஆர்பி போடல தான் அந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஆர்பி போடுக்குமே நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை இந்த அதாவது இந்த நியூஸ் வந்து அவங்க தான் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம். பட் கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த டிஆர்பி போட பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு போர்டில் வந்து இனி நியமனங்கள் எதுவுமே நடக்காது, எக்ஸாம் எதுவுமே இனி நடக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர்ஸ் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். எப்படி ஒரு போர்டு வந்து இனிமேல் அந்த போர்டில் வந்து நியமனங்களுமே இருக்காது, எந்த ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ தென் என்ன அப்படின்னா, இந்த இனி எக்ஸாமே இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம இந்த இது ரிலேட்டடாக அன்னைக்கு அந்த அதாவது மறுநாளே நம்ம எஜுகேஷன் அதாவது கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டப்போ அதாவது டிஆர்பி போல இனி எக்ஸாமே அதாவது நியமனங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதாவது நிதிச்சுமை காரணமாக ஸ்டாப் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் அப்படிங்கிறது வந்து எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் எப்போ நாங்கள் சொல்லவும் இல்லை, நாங்கள் சொல்லவும் மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு என்ன அப்படின்னா, ஒரு சில நிர்வாக காரணங்களால் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகியதே தவிர வேறு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. அதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதோ அதே மாதிரி ஒரு உண்மையான நியூஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கடந்த 10 இயர்ஸாக எந்தவித போஸ்டிங்குமே டிஆர்பியிலேருந்து அதாவது ஆசிரியர் பணி நியமனங்களை வந்து பண்ணவே இல்லை. நாங்கள் தான் இப்போ வந்து எக்ஸாம் வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஆசிரியர் பணி நியமனங்களுமே விரைவில் அதுக்கான ஒரு சில நிர்வாக காரணங்களால் அது நிர்வாக காரணங்கள் வந்து இருக்குது, அதை சரி செஞ்சிட்ருக்குறோம். அது சரியானதும் நாங்கள் போஸ்டிங் வந்து மிக விரைவில் வந்து நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஆர்பி போல் வந்து இப்போ அது எக்ஸாமே இருக்காது, பணி நியமனங்களை வந்து நிறுத்தி வைப்பு அப்படின்னு எந்த ஒரு நியூஸுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. பட் அதை நினச்சி வந்து நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். டிஆர்பி போலுக்குமே நம்ம கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்ம சொன்னோம், அதாவது இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து அதாவது டிஆர்பி போல இனி வந்து எந்த ஒரு எக்ஸாமே அதாவது எல்லாமே ஸ்டாப் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம், எந்த சேனலில் சொன்னாங்க அப்படின்னு அவங்களே அப்போ தான் கேட்குறாங்க நம்ம சொன்னதுக்கு, இல்லை அந்த சேனலில் யாராவது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, காமனாக தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் எந்த ஒரு நியூஸுமே நாங்கள் அதாவது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து சொல்லலை. தென் என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் எந்த ஒரு நியூஸாக இருந்தாலுமே டிஆர்பி வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நினச்சி நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க தேவையில்லை, ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆகுதே தவிர வேறு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது, மிக விரைவில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி தான், இல்லை எந்த ப்ராசஸாக இருந்தாலும் மிக விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வேறு எந்த வித டிஆர்பி போலில் அஃபீஷியல் நியூஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள்
ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் நம்பணுமே தவிர வேறு எந்த ஒரு நியூஸையுமே நீங்கள் வந்து ஸோ நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த நியூஸ் வந்தது 100% வந்து ஃபேக் நியூஸ் தான், அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் இதுக்கு இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தீங்களோ அதை விட டபுள் மடங்கு நீங்கள் இப்போ ஸோ பிளான் பண்ணி படிக்கணுமே தவிர, அதாவது ஆசிரியர் நியமனமே இல்லை அப்படின்னு தயவுசெய்து யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு ஒரு போர்டு வந்து சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு போர்டுமே அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஆசிரியர்கள் நிலை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஸோ படிச்சுட்டு ஸோ ஃபேமிலி ஸோ ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தால் சரிதான் இல்லை, எக்கனாமிக் வரையா நிறைய விஷயங்களை இழந்து தான் அவங்க வந்து ஸோ எத்தனை வருஷமாக படிச்சுட்டு அவங்களோட ஆசிரியர் போனால் ஆசிரியராக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸோ பார்க்கும்போது அது வந்து ஒரு உண்மையான நியூஸோ இல்லை ஃபேக் நியூஸோ ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ அந்த நியூஸ் வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் அதை வந்து உணர முடியும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். 100% வந்து ஃபேக் நியூஸ் தான், அது உண்மையான நியூஸ் இல்லை. ஸோ இதுக்கு முன்னால் இந்த வர்றது நியூஸ் வர்றதுக்கு முன்னால் எப்படி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிங்க. ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே எல்லாமே ப்ராசஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே ஸோ இல்லை. டிஆர்பி போல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் தான், அதில் எந்த வித மாற்றமே இல்லை. எனி டைம் எந்த டைம் வேணாலும் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதனால் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட இதுக்கு முன்னால் இருந்த உங்களோட ஸ்டடீஸை விட இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ரொம்ப ஸ்பீடாகவே நீங்கள் படிங்க. எதை எந்த ஒரு நியூஸை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நாளைக்கே ரிலீஸ் பண்ணாலும் அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டுமே யோசிக்கணுமே தவிர வேறு எந்த வித நியூஸுமே நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்து எடுத்துக்க வேண்டாம். தென் அப்படின்னா தென் என்ன அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் எழுதிட்டு ஸோ கவுன்சிலிங்கு சிவி எல்லாமே போயிட்டு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் அது என்ன அப்படின்னா அதுவுமே மிக விரைவில் போஸ்டிங் அப்படிங்கிற வந்து போட போகிறாங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஒரு 1st weekend நமக்கு வந்து ஸோ அந்த இதுக்கான யூஜிடிஆர்பி பிஆர்டி இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் அப்டேட் வந்து நமக்கு வந்து ஸோ கொடுப்பாங்க. ஏன்னா அக்டோபருக்குள்ளே நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டுருவாங்க. உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது எவ்வளவோ நாட்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டோம், ஒரு அக்டோபர் எண்டுக்குள்ளே நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அக்டோபர் ஸோ மிடில்லையே நமக்கு வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி செலக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ போட்டுருவாங்க. ஏன்னா யூஜிடிஆர் பிஆர்டி செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாமே அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஸோ சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சில நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆகுது, அதுவுமே எல்லாமே மிக விரைவில் சரி பண்ணிவிட்டு அக்டோபர் எண்டுக்குள்ளே நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டுவாங்க. ஸோ அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. டிஆர்பி போலில் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஆசிரியர் ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு டீச்சர், ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு போர்டு வந்து எல்லாமே அதாவது அப்படி எல்லாமே டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? எந்த ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ண முடியாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு ஃபேக்ட் நியூஸ், அதை யாருமே நீங்கள் நம்ப வேண்டாம். இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்து இருங்க. ஸோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தென் வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே நமக்கு இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டிக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்தவித ஒரியுமே ஸோ பண்ணிக்க வேண்டாம். தென் என்ன அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஸோ எக்ஸாம்பிள் அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா 2 months ஆகியும் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அது ரிலேட்டடாக டிஆர்பி கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஒரு சில நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் ஸோ டிலே ஆகுது, அந்த நிர்வாக காரணங்கள் சரியானதும் அதுக்கான ரிசல்ட்டுமே நாங்கள் வந்து ஸோ விரைவில் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோட நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த நியூஸை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களோட ஸ்பீடை வந்து இனி வந்து கம்மி பண்ணக்கூடாது, தவிர நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது.
ஸோ அதோடய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர ஸ்டாப் பண்ணக்கூடாது. இருந்து இதுக்கு முன்னால் இருந்த ஸ்பீடை விட இன்னும் அதிகமான ஸ்பீடு எஃபர்ட் போட் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். டிஆர்பி போல நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் இந்த டிஎன்டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் எனி டைம் எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 76-8 days தான் உங்களுக்கு டூரேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. பட் 80 days உங்களால் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு க்வெஷ்சன் மார்க் தான். ஸோ அதனால் இப்போ இருந்தே தன்னம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த நியூஸை வந்து யாருமே நம்ப வேணாம், 100% வந்து இது வந்து இந்த பணி நியமனம் முழுமையாக ஸோ டிஆர்பி போலில் வந்து அதாவது நிதிச்சுமையின் காரணமாக நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிற நியூஸ் வந்து 100% வந்து முழுக்க ஃபேக் நியூஸ் தான். இதை யாருமே நீங்கள் நம்ப வேண்டாம். தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.